நிறைய பேர் வந்து யூகேக்கு வந்துக்கிட்டு இருப்பீங்க ஸ்டூடெண்ட்டாக வந்துட்ருப்பீங்க அண்ட் நிறைய பேர் ஆல்ரெடி வந்திருப்பீங்க இப்போ தான் ஒரு டூ த்ரீ டேஸ் ஆகிருக்கும் வந்து அண்ட் நிறையா பேரண்ட்ஸும் வந்து இருப்பீங்க என்னடா நம்ம பசங்கள்லாம் கிளம்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் பசங்க இங்கே வந்ததுக்கு மேலே என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இதை எப்படி பண்ணுறது அதை எப்படி பண்ணுறது இதெல்லாம் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம் நான் உங்கள் மதுரைக்கார விஜய் பிரிட்டனில் இருந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பேசுகிற விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ரைட் இப்போ நிறைய பேர் வந்து வந்திருப்பீங்க இல்லையா ஸோ வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் இல்லை வரப்போகிறோம் நான் வந்து இப்போ தான் ஃப்ளைட் ஏறப் போகிறேன் ஃப்ளைட் ஏற இறங்கினதுக்கு அப்புறம் மேலே நான் என்ன பண்ணணும் அப்படின்ற டவுட்ஸ்லாம் இருக்கும் எப்படி நான் அக்காமடேஷனுக்கு போக போகிறேன் அந்த மாதிரி யூஷுவலாக ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஏர்போர்ட்லருந்து யூனிவர்சிட்டிஸே வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க நிறைய யூனிவர்சிட்டிஸ் அவங்களே வந்து பஸ்ஸஸ் கேப்ஸ் இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க இனிமேல் தான் நீங்கள் ட்ராவல் பண்ண போறீங்க அப்படின்னா அவங்க யூனிவர்சிட்டிக்கு ஈமெயில் பண்ணுங்கள் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்களா நான் இந்த நாள் வரேன் இந்த டேட்டில் வர அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி இல்லை அப்படின்னா நிறைய வந்து இங்கே சீப்பான ஆப்ஷன் என்ன அப்படின்னா பஸ் இருக்குது இப்போ நீங்கள் லண்டனில் இருந்து லண்டனிலேருந்து சேரி லிவர்பூல் போகணும் இல்லை லண்டன்லேருந்து நான் மேன்செஸ்டர் போகணும் லண்டனில் தான் இறங்க போகிறேன் அங்கேருந்து நான் பிரிஸ்டல் போகணும் இல்லை பர்மிங்கா போகணும் அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா பஸ் இருக்குது மெகா பஸ் ஃபிளிக்ஸ் பஸ் நேஷ்னல் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி பஸ்ஸஸ்லாம் வந்து கொஞ்சம் காசு கம்மியாக தான் இருக்கும் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பவுண்ட்ஸ்குள்ளே தான் மேக்ஸிமம் இருக்கும் ஸோ நீங்கள் லக்கேஜும் அதில் தூக்கி வச்சுட்டு வரலாம் ஸோ அந்த ஆப்ஷன் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை நான் வந்து கேப்பில் தான் போகணும் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கணும் இல்லை எனக்கு பக்கமாக தான் இருக்குது அப்படின்ற ஆப்ஷனில் யூ கேன் டேக் கேப் அஸ் வெல் கார்டு வந்து பே பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வந்தோடனே நான் கார்டில் தான் பே பண்ண சில ஆன்லைன் பேங்க்ஸ் ஆன்லைனில் இப்போ நீங்கள் ஊபர் மாதிரி ஊபர் போல்ட் எல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் பே பண்ணலாம் அதில் நீங்கள் கார்டு ஆல்ரெடி சேவ் பண்ணியிருந்தீங்கன்னு நீங்கள் அதுலேருந்தே கூட பேமெண்ட் வந்து போகும் அப்படி இல்லை என்கிட்ட அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை கேஷ் தான் இருக்குது அப்படின்னா பிளாக் கேப்ஸ் இருக்கும் நீங்கள் வெளியே வந்தாலே பிளாக் கலரில் கேப் இருக்கும் அதுதான் பிளாக் கேப்ஸுன்னு சொல்கிறது டாக்ஸிஸ் அவங்க எல்லாமே ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் கேஷில் பே பண்ணி கூட யூ கேன் ட்ராவல் ஓகே சேஃபாக அக்காமடேஷன் போயிருங்க ஸோ இது வந்து நம்பர் ஒன் அதுக்கப்புறம் அக்காமடேஷன் நீங்கள் போனதுக்கப்புறமேலாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா டெனன்சி அக்ரிமெண்ட்டை ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துக்கோங்க இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் இல்லாத இதை எடுக்க வேண்டாம் அளவுக்கு ஏன்னா பின்னாடி நிறையா ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ டென்னன்சி அக்ரிமெண்ட் பார்த்துக்கோங்க அண்ட் உள்ளே போனால் நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயங்கள் உள்ள மோல்டெல்லாம் இல்லாமல் இருக்குதா அகமோடேஷனில் மோல்டுன்னா செவத்தில் வந்து ஃபங்கஸ்லாம் ஃபார்மாக இருக்காமல் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்குதான்றத செக் பண்ணுங்கள் அண்ட் தென் மோஸ்ட்லி நீங்கள் எலக்ட்ரிசிட்டி அப்புறமேலாம் பில்ஸுன்னு சொல்லி சொன்னால் எலக்ட்ரிசிட்டி கேஸ் வாட்டர் இது மட்டும் தான் பே பண்ணுவீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவுன்சில் டேக்ஸ் கிடையாது சில சமயம் அவங்க அக்காமடேஷனில் இது எல்லாமே சேர்த்தே உங்களோட ரெண்ட்லேயே வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க யார் நேமில் இருக்குது என்ன ஏது அதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மீட்டர் இருந்துச்சு அப்படின்னா மீட்டர் ரீடிங் பார்த்துக்கோங்க எப்போ இருந்து நீங்கள் பே பண்ண போகிறீங்க செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி சில சமயம் வந்து கார்டில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அந்த கார்டு வச்சு நீங்கள் பில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பே பண்ணலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் அண்ட் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது டெனென்சி அக்ரிமெண்ட் டெனன்சி அக்ரிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் ப்ரைவேட் அகாமடேஷன் சொல்கிறேன் நான் இல்லை நீங்கள் ஹால் ஹால்ஸ் ஸ்டூடெண்ட் ஹால்ஸ் மாதிரி போகிறீங்க இல்லை யூனிவர்சிட்டி அகாமடேஷன்லாம் போகிறீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் பற்றி ஒரி பண்ண வேண்டாம் ஓகேவா இது வந்து அடுத்த முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் செட்டில் டவுன் ஆகிட்டு பிஆர்பி கலெக்ட் பண்ணுறது ஸோ நீங்கள் ஆனதுலேருந்து பத்து நாளுக்குள்ளே பிஆர்பி கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ அதை வந்து ஆஸ் சுன் அஸ் பாசிபிள் நீங்கள் ஆல்ரெடி போட்டிருப்பீங்க நீங்கள் வீசா அப்ளிகேஷன் போடையில் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து நீங்கள் கலெக்ட் பண்ண போகிறீங்களா இல்லை யூனிவர்சிட்டியில் போய் கலெக்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு அட்ரஸ்ல நீங்கள் போட்டுருப்பீங்க ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் பண்ணிடுங்க இப்போ இ விசா வந்து இது இருக்காங்க ஸோ டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டோட உங்களோட நார்மல் பிஆர்பி வந்து எக்ஸ்பயர் ஆகிடும் எல்லாமே இ தான் இனிமேல் ஸோ நீங்கள் பிஆர்பி கலெக்ட் பண்ணிட்டு வந்த உடனே விசாவுக்கு அப்ளை பண்ணிடுங்க அது ஒரு பத்து நிமிஷம் வேலை கூட கிடையாது ஆன்லைனில் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து பண்ணலாம் ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க ஆஸ் ஃபுன் எஸ் பாசிபிள் அது கடைசி நேரம் வரைக்கும் அதை இருக்க வேண்டாம் அண்ட் அடுத்த விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது நான் வந்து எழுதி வச்சுருக்கேன் அதனால் பார்த்து பார்த்து நான் சொல்கிறேன் அடுத்த விஷயம் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஜிபி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸோ தயவு செஞ்சு அதை வந்து டிலே பண்ணாதீங்க வந்த உடனே உங்களுக்கு அட்ரஸ் அட்ரஸ் இருக்குது நீங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள் பக்கத்தில் ஆன்லைனில் போங்க ஆன்லைனில் போய் என்ஹெச்எஸோடய வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சும்மா கூகுளிலே கூட டைப் பண்ணுங்கள் நியரஸ்ட் ஜிபிஸ் ஜிபி ஜென்ரல் ப்ராக்டிஷ்னர் நியரஸ்ட் ஜிபிஸ் அப்படின்னு போடுங்க அது வந்து உங்களுக்கு கூகுள் மேப்லேயே காட்டும் என்னென்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு அதில் ரேட்டிங் பாருங்கள் என்ன ரேட்டிங் வந்து நல்லா இருக்குது ஃபோர் அண்ட் அபவ் இருக்குது கூகுளில் ரேட்டிங் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அவங்களோட வெப்சைட்குள்ளே போய் அந்த ஜிபியோட வெப்சைட்குள்ளே போய் அங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் சில சமயம் வந்து ஆன்லைன்லேயே கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் சில சமயம் நேரில் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களோட பாஸ்போர்ட் இல்லை பிஆர்பி எல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லுவாங்க அட்ரஸ் ப்ரூஃப்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம் சில ஜிபிஸ் ஸோ அது என்னென்னு பார்த்துட்டு சீக்கிரமாக பண்ணிடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஏதோ ஒன்று உடம்பு முடியல ஏதோ செய்யலை அப்படின்னா செய்து அப்படின்னாலும் ஃப்ரீயாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் ஜிபியில் ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு மட்டும் காஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க எயிட் ஆர் நைன் பவுண்ட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் எல்லாமே வந்து ஃப்ரீ தான் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஐஎச்எஸும் பே பண்ணியிருக்கீங்க இல்லையா ஸோ ஜிபி ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் அ மஸ்ட் அண்ட் அனதர் திங் நான் அக்காமடேஷன் பற்றி பேசலாம் மறந்துவிட்டேன் நான் ஆம்பரோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்குறேன் இப்போ ஜான் இன்டேக்கில் வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து எப்படி நான் அக்கோமடேஷன் புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க கீழே லிங்க் இருக்குது போய் அதில் செக் பண்ணி பாருங்கள் ஜான் இன்டேக்கு இந்த மந்த் எண்ட் செப்டம்பர் மந்த் எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ எது சீப்பாக இருக்குது யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்குது எல்லாத்தையுமே பாருங்கள் ஃபீஸ்பிளாக இருக்குது உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாத்துக்குமே ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா ஆம்பரில் போய் புக் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா எங்கேயாவது புக் பண்ணுங்கள் பட் சீக்கிரமாக புக் பண்ணுங்கள் ஓகே ஸோ அது வந்து சொல்லிட்டு இல்லையே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ தாட் அண்ட் ஜிபி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறமெல்லாம் நீங்கள் அடுத்து முக்கியமாக செய்ய வேண்டியது பேங்க் யூகேயில வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது சில பேர் வந்து ஆல்ரெடியே ஓப்பன் பண்ணியிருப்பீங்க சில உங்கள் எஜுகேஷன் லோன் ப்ரொவைடர்ஸே வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குற மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தட்ஸ் ஃபைன் இல்லாதவங்க இங்கே வந்துட்டு வந்து ஓப்பன் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து இந்த ஆன்லைன் பேங்கிங்ஸ் வந்து பேங்க் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க லைக் மான்சோ இந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லையா ஸோ அதில் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க தட்ஸ் ஓகே அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணுறதான் பண்ணுங்கள் பட் ஃபிசிக்கல் பேங்க் இருக்கிறத ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நிறையா விதத்தில் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம் லைக் பார்க்லேஸ் ஹெச்எஸ்பிசி லாய்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா பேங்க்ஸ் இருக்கும் இவங்கெலாம் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க ஸோ இவங்கெல்லாம் நீங்கள் யார் எந்த பேங்க் வேணால் யூஸ் பண்ணலாம் அது வந்து தப்பு கிடையாது ஸோ இது பண்ணலாமா அது பண்ணலாமான்ட்டு நீங்கள் டவுட் வேண்டாம் இந்த இந்த பேங்க்ஸ்லாம் இதில் வேணால் நீங்கள் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அவங்க நீங்கள் ஓப்பன் பண்ணணும் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னா அவங்க பேங்க்கில் என்ன கேட்பாங்கன்னா உங்களோட ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க நம்பர் ஒன் அப்புறமேலாம் அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க அப்புறம் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு லெட்டர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போகையிலே உங்களுக்கு தெரியும் அந்த லெட்டர் வந்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் ஃபிசிக்கலாக பக்கத்தில் எங்கள் பேங்க் இருக்குதுன்னு பார்த்துட்டு அவங்ககிட்ட போய் கொடுத்தீங்க எந்த பேங்க்ல நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா கொடுத்தீங்கன்னா அவங்க இமீடியட்டாக ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க

இப்போ தான் வந்து எல்லாருமே வாட்ஸ்அப்பில் தான் பேசுகிறோம் இல்லையா இன்டர்நெட் இருந்துச்சுன்னா போதும் ஸோ பாருங்கள் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கு லைக் காலைபாரா இல்லாமல் இன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவைடர் இருக்காங்க அப்புறம் அப்புறமெல்லாம் ஓட்டு இருக்கிறாங்க த்ரீன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்காங்க இவங்களாம் வந்து ஸ்டூடண்ட் பேக்கேஜ் டீல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க அதாவது லோக்கல் கால்ஸும் நீங்கள் பண்ணிக்கலாம் அண்ட் சம் இன்டர்நேஷ்னல் கால்ஸும் நீங்கள் பண்ணலான்ற மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அண்ட் இன்டர்நெட் நிறையா இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க முன்னாடி தான் எல்லாேருமே டைரெக்டாக கால் பண்ணி இந்தியாவிலலாம் பேசிகிட்ருப்போம் இப்போ எல்லாமே வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு ஸோ இன்டர்நெட் நிறையா இருக்கிற மாதிரி எது சீப்பாக இருக்கோ ஆப்ஷன் எடுத்துக்கோங்க இது இதுக்குள்ளே தான் இருக்கும் பேசிக்லி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு எடுங்க உங்களுக்கே தெரியும் ஸோ அடுத்து வந்து முக்கியமான மேட்ரு வெல்கம் ஈவெண்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக நடக்கும் உங்கள் யூனிவர்சிட்டியில் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு டூ வீக்ஸில் உங்கள் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஸ்டார்ட் ஆன வீக்கோ அந்த மாதிரிலாம் நடக்கும் நிறையா பார்ட்டிலாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் நிறைய வெளியெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போவாங்க யூனிவர்சிட்டியிலேருந்து அவங்க ப்ரொஃபஸர்ஸே வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க ப்ரொஃபஸர்ஸே வந்து எனக்கு வெளியே சாப்பிடெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க எங்கள் டீம் எல்லாத்தையுமே அவர் தான் பே பண்ணார் அப்படின்லாம் சொன்னாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் ஸோ வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே ரூம்குள்ளேயே இருக்காதிங்க தயவு செஞ்சு வெளியே போய் மேக் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் போய் பாருங்கள் உங்கள் யூனிவர்சிட்டியில் போய் உங்கள் கோர்ஸ் எங்கே உங்களோட கோர்ஸ் எங்கே சொல்லித்தர்றாங்க அந்த இடத்த போய் பாருங்கள் யார் யார் இருக்கிறாங்கன்னு போய் பேசுங்க அந்த மாதிரி பேசியில தான் உங்களுக்கு நிறையா தெரியும் நிறைய போஸ்டர்ஸ்லாம் ஒட்டியிருப்பாங்க இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்துல இந்த சமயத்தில் தான் வந்து நீங்கள் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுவீங்க வந்தோன்னே உங்களை மாதிரியே நிறைய பேர் பார்ப்பீங்க நிறையா நாட்டுக்காரவங்க இருப்பாங்க ஸோ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் உங்கள் யூனிவர்சிட்டிக்குள்ள போய் இந்த ஈவெண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ணி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து வந்து ஆமாம் யூனிடேஸ் யூனிடேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஸ் இருக்குது யூனிடேஸ் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆப் இது என்னென்னா அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஸ்டூடெண்ட் இதெல்லாம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க இல்லையா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் எஸ் யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க பாஸ்போர்ட்டு பிஆர்பி அப்புறம் எங்கே இருக்கீங்க என்ன இது எல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க ஸ்டூடண்ட் ஐடி கார்டெலாம் கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்ததுக்கப்புறமெல்லாம் தான் யூனிடிஸில் ஓப்பன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஸோ யூனிடர்ஸில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே போய் என்ன வாங்கினாலும் அவங்கக்கிட்ட ஆஃபர் இருக்கா ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் இருக்கான்னு கேளுங்க உங்கள் இன்னுடேஸை வந்து காட்டி நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் வந்து அவைல் பண்ணிக்கலாம் ஸோ யார்டையுமே கேட்காம யோசிக்கவே வேண்டாம் டைம் செஞ்சு கேட்டுருங்க எல்லாத்துட்டையுமே எனக்கு டிஸ்கவுண்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எந்த கடைக்கு போனாலும் என்ன வாங்கினாலும் கேளுங்கள் கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும் நீங்கள் இன்விடேஸ்லேயே போய் பார்க்கலாம் என்னென்ன ப்ராண்ட்லாம் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அவைல் பண்ணலாம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே தயவு செஞ்சு உட்காராதீங்க சுற்றி பாருங்கள் முக்கியமாக நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் பேங்க் எங்கே இருக்குது பக்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது ஜிபி எங்கே இருக்கு எவ்வளோ தூரத்தில் உங்கள் அக்காமடேஷன்லேருந்து எவ்வளோ தூரத்தில் நீங்கள் நடந்து போகணும் அதெல்லாம் ஒரு தடவை நடந்து போய் இல்லை பஸ்ஸில் போய் எப்படியோ போய் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் எப்படி அந்த இடத்துக்குலாம் போகணும் அப்படின்றத கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்து வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இப்போ உங்கள் இடத்துலேருந்து யூனிவர்சிட்டிக்கு எப்படி போக போகிறீங்க பஸ் எடுக்கணுன்னா என்ன நம்பர் பஸ் எடுக்கணும் இல்லை நீங்கள் வந்து ட்ராம் எடுக்க போகிறீங்க டியூப் எடுக்க போகிறீங்க லண்டன்லலாம் இருந்தீங்க அப்படின்னா ஆயிஸ்டர் கார்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அது எவ்வளோ சார்ஜஸ் மந்த்லி சார்ஜஸ் இது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அண்ட் முக்கியமான இடங்கள் இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது எப்படிலாம் போகணும் அது எவ்வளோ நேரம் ஆகும் இதெல்லாம் ஒரு தடவை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கடைகள் எங்கே இருக்குதுன்னு சொல்லி இங்கே சீப்பஸ்ட் நல்ல நல்லாவும் இருக்கும் சீப்பாக சீப்பாக இருக்கும் அப்படின்னா ஆல்டி லிடில் அப்புறமேலாம் மாரிசன்ஸ் இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்குது இன்னும் கொஞ்சம் அடுத்து போனோம்னா டெஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும் அப்புறம் சயின்ஸ் பெரிஸ்னு ஒரு கடை இருக்கும் இன்னும் நிறைய கடைகள் இருக்குது இது ஒரு நான் அஞ்சாறு கடை வந்து கொஞ்சம் ஃபேமஸான கடைகள் இங்கேலாம் வந்து நீங்கள் பேசிக் ஐட்டம்லாம் வாங்கிக்கலாம் இந்தியன் ஃபுட்லாம் வாங்கணும் இந்தியன் இப்போ கிராசரிஸ்லாம் இண்டியன் கிராசரிஸ் வாங்கினோம்னா ஒவ்வொரு ஊர்லேயும் கண்டிப்பாக இந்தியன் கிராசரி ஷாப்ஸ் வந்து இருக்கும் தமிழ் ஆளுங்களே வச்சுருப்பாங்க இல்லை பாகிஸ்தானி ஷாப்ஸ் இருக்கும் இல்லை இந்தியன் ஷாப்ஸே கூட இருக்கலாம் நார்த் இந்தியன்ஸ் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி கூட இருக்கும் ஸோ அதெல்லாம் எங்கே இருக்குது உங்கள் லோக்கலில் அப்படின்னா நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க இல்லை ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க ஓகே தயவு செஞ்சு வீட்டில் மட்டும் இருக்காதிங்க இந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் என்ன என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்கள் யூனிவர்சிட்டி போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா செம்ம பிஸியாகிடுவீங்க சில பேருக்கு அஞ்சு நாள் யூனிவர்சிட்டி கூட இருக்கும் சில பேருக்கு ரெண்டு நாள் மூணு நாள் தான் கிளாஸஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ டக்குன்னு பிஸியாகிடுவீங்க ஸோ இந்த இந்த விஷயங்கள்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்புறம் அந்த ஷேர் கோட் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும் என்னை நம்பருக்கு அப்ளை பண்ணுவீங்க இல்லையா ஸோ அதுக்கு வந்து ஷேர் கோட்லாம் ஜென்ரேட் பண்ணி வீங்க நம்பர் நீங்கள் அப்ளை பண்ணி கொஞ்சம் நாள் ஆகும் வர்றதுக்கு ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் ஏதாவது கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி கோட் வந்து நீங்கள் காட்டலாம் ஓகேவா அண்ட் பார்ட் டைம் ஜாப்ஸ் அப்ளை பண்ணுறது எஸ் பார்ட் டைம் ஜாப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் தான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் போன உடனே டே இருந்தே நிறைய பேர் துடிச்சிக்கிட்டு இருப்பீங்க பார்ட் டைம் ஜாப் நான் காசு சம்பாதிக்கணும்ட்டு அதுக்காக நீங்கள் இங்கே வரல பார்ட் டைம் ஜாப் பார்க்குறதுக்காக இங்கே வரல சரியா பார்ட் டைம் ஜாபும் நீங்கள் பார்க்கணும் எதுக்குன்னா இங்கே வந்து உங்கள் லிவிங் எக்ஸ்பென்சஸையும் உங்களோட ஃபைனான்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் பார்ட் டைம் ஜாப் ஸோ அதுவே வந்து ஃபுல்லாக வச்சுட்டு நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்க தயவு செஞ்சு அவங்களோட சேராதிங்க புரியுதா நீங்கள் படிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறீங்க ஓகே அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பார்ட் டைம் ஜாப் வேணும் டுவெண்ட்டி ஹவர்ஸ் வந்து போகணும் நீங்கள் ஃபஸ்ட் டூ வீக்ஸ்க்கு வேண்டாம் ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சிக்கோங்க அதுக்கப்புறமேலாம் ஸ்டார்ட் அப்ளைங் ஃபார் பார்ட் டைம் ஜாப்ஸ் ஆல்ரெடி நிறையா நம்ம பசங்களே வந்து வேலை இருப்பாங்க அவங்க ரெஃபர் பண்ணலாம் பார்ட் டைம் ஜாப்ஸ்க்கு அவங்கக்கிட்ட கேளுங்க நான் அடுத்து வந்து ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் அக்டோபர் டுவெல்த் நான் அதை பற்றின வீடியோ வந்து அடுத்து நான் போடுறேன் இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பிரிட்டனில் மதுரைக்காரன் பிஎம் க்ளோபல் கரியர்ஸ் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஈவெண்ட் பற்றி நிறையா விஷயங்கள்லாம் அதில் போட போகிறோன்னா அதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக பேசுகிறேன் என்ன நடக்க போகுது இந்த ஈவெண்ட் பயங்கர சூப்பரான ஒரு ஈவெண்ட்டாக இருக்க போகுது இது மூணாவது வருஷம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம் ஸோ இதை பற்றி நான் பேசுகிறேன் சரியா ஸோ இது எல்லாமே தயவு செஞ்சு செய்யுங்க செஞ்சீங்க அப்படின்னா தான் வந்து இந்த நாடை பற்றி உங்களுக்கு தெரியும் இந்த கல்ச்சர் என்ன நடக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்யணும் நம்ம செய்யக்கூடாது எப்படி பேசணும் பேசக்கூடாது இது எல்லாமே நீங்கள் வெளியே போனீங்கன்னா தான் தெரியும் தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளேயே இருக்காதிங்க ஓகே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் திருப்பி சொல்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அடுத்த வீடியோ நான் ஈவெண்ட்டை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே எப்படி சொல்கிறது தான் சிரிச்சுட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க சேஃபாக இருங்க நல்லா சாப்பிட்டு தமிழில் பேசுங்கள் நன்றி வணக்கம்